ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம தாறுமாறான தி லாஸ்ட் எக்ஸாசம் படத்தோட பார்ட் டூ தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா அப்பதான் இந்த படத்தை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆக்கிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தி லாஸ்ட் எக்ஸாசம் பார்ட் ஒன் எண்டிங்ல நெல் ஒரு கல்ட் குரூப் கிட்ட தான் மாட்டிருப்பான். அவ மூலியமா ஒரு சாதாரண பொறக்க வச்சு நெருப்புல தூக்கி போட்டிருப்பாங்க. அதை தடுக்கிற நம்ம ஹீரோ மார்க்கஸும் நெருப்பு கிட்ட போயிருப்பாரு. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம அவர் கூட வந்த ஐரிஸ் செத்து போயிருப்பா, அண்ட் டேனியலையும் கழுத்தை வெட்டி கொண்டிருப்பாங்க. டேனியலோட கேமரா மட்டும் கீழே கிடக்கு. இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நியூ ஆர்லியன்ஸ் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய கதையை காட்டுறாங்க. அங்க ஜாரட் அண்ட் லில்லின்னு ஒரு கப்பல காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ சண்டை போல லில்லி மட்டும் தூக்கம் வராம வாஷ்ரூம் ஏஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்க. சடனா ஜேரட் பக்கத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. இன்னமும் என் மேல கோவமா தான் இருக்கியான்னு லில்லி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஆனா லில்லி வேற ஒரு ரூம் குள்ள இருந்து வெளியே வராங்க. அப்போ ஜேரட் பக்கத்துல படுத்திருக்கிறது யாருன்னு மிரண்டு போய் பாத்துட்டு இருக்கும் போதே அவர் தொடையில வேகமா ஏதோ ஒண்ணு கிழிச்சு விட்டுருது. இத பார்த்த ஜேரட்க்கும் லில்லிக்கும் பயங்கரமா அள்ளு விடுது. சடனா கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் பயங்கரமா விழுந்து உடையக்கூடிய சவுண்ட் கேக்குது. ஜேரடும் கொஞ்சம் கொஞ்சமா பயத்தோட போய் பாக்குறாரு. கடைசியில ஒரு பொசஸ்ட் ஸ்டேட்ல நெல் தாங்க உட்காந்துருக்கான். லூசியானால இருந்து நியூ ஆர்லியன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. நெல் எப்படி அங்க வந்தான்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதோட நெல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர்ஸும் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியாவே உட்காந்துருக்கான். சரின்னு அவளை ஒரு நர்ஸ் கிட்ட அனுப்புறாங்க. அவங்க நெல்ல குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அங்க இருக்க ரேடியோல இருந்து நம்ம ஹீரோ மார்க்கஸோட வாய்ஸ் நெல்லுக்கு கேக்குது. டக்குன்னு அவ கண்ணு முன்னாடி சில விஷன்ஸ் வந்துட்டு போகுது. இதோட நெல் ரொம்பவே பயந்து போயிடுறான். அந்த நர்ஸ் நெல்லுக்கே தெரியாம அவளோட முடி கொஞ்சத்தை கட் பண்ணி ஒரு பாக்கெட் குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்க. நெல் இப்ப ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறான். நெல் கிட்ட இருந்து கிடைச்ச டீடைல்ஸ் வச்சு டாக்டர் போலீஸ் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த நெருப்புல கல்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டுதான் சொல்றாரு. ஆனா இதை கேட்ட நெல் அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றான். யாருன்னு கேட்கும் போது அபாலம் சாத்தானு சொல்றான். இதை கேட்ட டாக்டரும் நெல்லுக்கு மென்டல் ப்ராப்ளம் தான் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவளுக்குன்னு இப்ப யாருமே இல்லை. அதனால நெல்லா இப்ப ஒரு சைக்காட்டிக் ஹவுஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது எந்த மாதிரி இடம்னா ட்ரீட்மெண்டோட சேர்ந்து யாரும் இல்லாத பொண்ணுங்களுக்கு ஒரு வீடு மாதிரி. அந்த இடத்த பிராங்கன் சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நெல் கிட்ட ஒரு கவர் கொடுக்கறாரு. பார்த்தா அதுக்குள்ள கிராஸ் வச்ச ஒரு செயின் இருக்கு. மனசால உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப இதை போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்கறாரு. நெல்லும் கண்ணாடி கிட்ட போய் வச்சு பாக்குறா. ஆனா போட்டுக்காம அத பாக்கெட் குள்ள வச்சுக்கிறான். பொண்ணு பார்த்து நூடுல்ஸ் மண்டை வச்சுக்கிட்டு குவென்னு ஒரு பொண்ணு அங்க வரா. நெல் காதுல ஹெட்போன் மாட்டி விட்டு அவளையும் பாட்டு கேட்க வைக்கிறோம். நெல்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ அதெல்லாம் கேட்டதே கிடையாது. இப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நெல் குவென்ன தவிர இன்னமும் ரெண்டு பொண்ணுங்க அங்க இருக்காங்க. அவங்க பேரு டாப்னி அண்ட் மோனி. டெய்லியும் பாஸ்ட மறக்கிறதுக்காக பல விதமான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு லெட்டர் எழுத சொல்றாங்க. நெல் என்ன எழுதுறான்னு பார்த்தா, டியர் அபாலம், நீ உண்மை இல்லன்றத நான் மனசால நம்புறேன்னு எழுதுறான். இதோட நெல்ல ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. பெவலின்ற லேடிக்கு அசிஸ்டண்டா மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா நெல்லோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்களும் அவளை ஃப்ரெண்ட்ஸா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிராங்கும் நெல்லோட ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ நீ எப்படி ஃபீல் பண்றன்னு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே என்னோட பாஸ்ட் லைஃப் வெறும் மென்டல் சிக்னஸ் தான், இப்போ நான் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்றேன்னு நெல் சொல்லிட்டு இருக்கான். நெல் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிறிஸ்ன்ற பையன் மேல அவளுக்கு க்ரஷ் இருக்கு. அந்த பையனும் நெல் மேல அதே தான் ஃபீல் பண்றான். நெல்க்கு இந்த புது வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போகுது. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கார்னிவலுக்கு போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல மாஸ்க் போட சில வித்தியாசமான ஆளுங்க நெல்லையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மேனக்வீன் இருக்கு. அதையே நெல் ஒத்து பாத்துட்டு இருக்கா. சடனா அந்த ஆளு நீ மட்டும் தப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. இத கேட்ட நெல்லுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த ஆளும் நெல்லையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நெல் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். போற வழியில நெல்லோட அப்பா இவான் நிக்கிற மாதிரி இருக்கு. அவளும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவரும் மறைஞ்சு போயிடுறாரு. இதோட நெல் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப சடனா அவளோட பாஸ்ட் லைஃப்லாம் ஒரு கெட்ட கனவா கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. பாய்ந்து போய் ஏஞ்சு உட்காந்துக்கிறா. வாஷ்ரூம் போய் முகம் கழுவிட்டு வரும்போது
பக்கத்து ரூம்ல இருக்க ஒரு பொண்ணு பார்க்கவே பொசஸான மாதிரி உடம்பெல்லாம் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. நெல் பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அவ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராங்க்னு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. ஆம்புலன்ஸ கூப்பிடறதுக்குள்ள அந்த பொண்ணு ஸ்ட்ரோக் வந்து அங்கேயே இறந்து போயிடறான். அத பார்த்த அந்த நூடுல்ஸ் மண்டா ஒரு டைப்பா சிரிக்கிறா. அவளுக்கு அந்த பொண்ணு மேல என்ன காண்டோ தெரியல. இதோட அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல வேலைக்கு போறா. அங்கேயும் ரேடியோல இருந்து அவளுக்கு சில வித்தியாசமான வாய்ஸஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா பவாலி அங்க வந்துடுறாங்க. இதோட ஹீரோயினும் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் கிறிஸ் நெல்ல ஒரு ஜூக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நெல் சடனா அவ சாதானால பிரெக்னென்ட் ஆன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது ஒருவேளை நெல் இன்னும் சரியாகலையோன்னு கிறிஸ் நினைக்கிறான். இதோட நெல் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு நெல்லுக்கு ஒரு போன் கால் வருது. கிறிஸ் தானும் நினைச்சு அவளும் ஆர்வமா பேச போறான். ஆனா ஒரு குழந்தை அழக்கூடிய சவுண்ட் கேக்குது. நெல் பயந்து போய் போனை கட் பண்ணிடுறான். மறுபடியும் ரிங் ஆகுது. இந்த தடவை நான் உனக்குள்ளதான் இருக்க ஆசைப்படுறேன்னு ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது. பயந்து போய் நெல் போன் ஒயரே பிடுங்கி விட்டுறா. ஆனா மறுபடியும் போன் ரிங் ஆகிட்டே இருக்கு. இதோட வேகமா ரூமுக்கு ஓடி வந்து படுத்துக்கிறான். நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப சடேனா நெல்லோட பேரை சொல்லி அட கூப்பிடக்கூடிய சவுண்ட் கேக்குது. கண் முழிச்சு பார்த்தா அவளோட அப்பா தான் அங்க உட்காந்துருக்காரு. பேலம் உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. நெல்லும் பாய்ந்து போய் லைட்டை போட்டு பாக்குறா. ஆனா அவளோட அப்பா மறைஞ்சு போயிடுறாரு. இதோட காலையில வேலைக்கு போறா. அங்க கிறிஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நெல் ஓரளவுக்கு நல்லா ஆகுறான். ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. நெல்லும் அதை காது வச்சு கேட்டுட்டு இருக்கான். அப்ப சடனா சிவரெல்லாம் கருப்பு கலர்ல ஏதோ ஒன்னு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ரூமுக்கு வெளிய அந்த அபாலம் சாத்தானும் நின்றுட்டு இருக்கு. ஆனா நெல் இது எதையுமே கவனிக்கல. இப்ப அப்படியே நைட் ஆகுது. கிறிஸ் அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நெல்லும் யாருக்கும் தெரியாம பொறுமையா எஞ்சி வெளியே வந்துடுறா. ஆனா அங்க பார்த்தா கிறிஸ காணோம். சடனா அவ பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. கிறிஸோட பேரை சொல்லி கூப்பிடும் போது நாங்க கிறிஸ் இல்லன்னு ஒரு கொடூரமான குரல் கேக்குது. நெல் பாய்ந்து போய் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வரா. பார்த்தா அங்க நெல்லோட அப்பா வந்து நிக்கிறாரு. நான் இன்னும் சாகல, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உயிரோட இருக்கேன். அபாலம் சாத்தான் கண்டிப்பா உன்கிட்ட வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால உன்னை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலன்னு கண்ணை எடுத்து நெல்ல ஷூட் பண்ண வராரு. அப்ப வந்து பார்த்த கரெக்டா அந்த நூடுல்ஸ் மண்ட க்வென் அங்க வந்து நெல்லோட அப்பாவை அடிச்சு போட்டுறான். என்னன்னு பார்த்தா அவளோட கண்ணு முழுக்க அப்படியே கருப்பு கலர்ல மாறி இருக்கு. என்னைக்குமே நீ அபாலம்க்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே அவளோட அப்பாவை பக்கத்து ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய் அந்த சாத்தம் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். நெல் பயங்கர சத்தமா இதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்ட் கேட்டு பிராங்க் அங்க வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள யாருமே இல்ல. வென்னும் வேற ரூம்குள்ள இருந்துதான் வெளியே வரா. கடைசியில இது எல்லாமே அபாலம் சாத்தானோட கேம் தான். ஆனா நான் கண்டிப்பா என்னோட அப்பாவையும் பொசஸ் ஆகிருக்க க்வென்னையும் பார்த்தேன்னு நெல் சொல்லிட்டு இருக்கான். நீ இன்னமும் இப்படியே பேசிட்டு இருந்தினா உன மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கே அனுப்பிடுவேன்னு பிராங்க் சொல்றாரு. இதோட நெல் அவளோட ரூமுக்கு வந்துடுறா. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சடனா அவ உடம்பெல்லாம் யாரோ டச் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெல் காத்துல மிதக்க ஆரம்பிக்கிறா. அபாலம் சாத்தான் அவளை செட்யூஸ் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. காலையில நெல் ரொம்பவே லேட்டா தான் எந்திரிக்கிறா. அவ ரூம்ல இருந்த யாரையுமே காணோம். வெளியே வந்து பார்க்கும் போது சடனா ஒரு போட்டோ கீழே விழுந்துருது. செவத்துல பார்த்தா ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் மறுபடியும் கரெக்டா பிராங்க் அங்க வந்துடுறாரு. அந்த வீடியோல இருக்கிறது நீயாவே இருந்தாலும் அந்த வாழ்க்கையை கடந்து வந்துட்ட, இப்போ நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும்னு பிராங்க் சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டு நெல் ஓரளவுக்கு சமாதானமாகறா. ஸ்டார்டிங்ல பிராங்க் ஒரு கிராஸ் செயினை கொடுத்துருப்பார்ல, அந்த செயினை இப்ப கழுத்துல போட்டுக்கிறான். நேரா சர்ச்சு கிளம்பி வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ அழுதுட்டு இருக்கதை பார்த்து ஒரு பாஸ்டர் அவகிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சடேனா இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, அபாலம்மா நீ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே சர்ச்சை சுத்தி எல்லா இடமும் இருட்டாக ஆரம்பிக்குது. நெல் பயத்துல வெளியே ஓடி வரா. பார்த்தா எக்கச்சக்கமான ரேவன் பறவைங்க செத்து போய் கிடக்கும். இந்த ரேவன் பறவைங்க தான் சாத்தானோட தூதுவன். பயந்து போன நெல் அங்கிருந்து கிளம்பிடுறான்.
அப்பான்னு பார்த்த ரோட்ல யாரோ ஒரு ஆள் நெல்ல பார்த்துட்டு நான் உங்களை யூடியூப்ல பார்த்தேன், ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டுட்டே இருக்காரு. நெல்லோ வேணான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா, ஆனா அந்த ஆள் விடாம கேட்டுட்டே இருந்தனால சரின்னு ஒத்துக்கிறான். போட்டோவை பார்த்தா அப்படியே கிளிச் ஆகிருக்கு. ரியாலிட்டியில நெல் சிரிக்கவே இல்ல, ஆனா போட்டோல அவ சிரிக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்து பயந்து போய் அவ அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஆள் விடாம இன்னொரு போட்டோ எடுக்கலான்னு கேட்டுட்டே இருக்காரு. நெல் செம்ம கடுப்பாகி கோவத்துல இங்க இருந்து போன்னு சொல்லி பயங்கரமா கத்திடுறான். அடுத்த செகண்டே அந்த ஆள் உடம்பெல்லாம் துடிச்சு போய் அப்படியே கீழே விழுந்து வாயில நுரத்தள்ளி செத்து போயிடுறாரு. இத பார்த்த நெல்லுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பான்னு பார்த்த ஸ்டார்டிங்லயே நெல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஒரு நர்ஸ் அவளை குளிப்பாட்டுவாங்கல்ல, அவங்க அங்க வந்திருக்காங்க. அந்த லேடியோட பேரு செசிலியா. அவங்க தி சீக்ரெட் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட் சொசைட்டில வேலை பார்க்கறதா சொல்றாங்க. அதாவது சாத்தானை எதிர்த்து போராடி மக்களை காப்பாத்தக்கூடிய ஒரு குரூப்பை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நெல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த டைம்ல அவளோட முடிய கட் பண்ணி எடுப்பாங்கல்ல, அது மூலியமா அவளை சீக்ரெட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. சரி, நெல்க்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா, நெல் இருக்கக்கூடிய வீட்டுல கிளீனிங்காக ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா தான் இதெல்லாம் செய்யறதா சொல்றாங்க. செசிலியா நெல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டோட எல்லா செவத்துலயும் ஒரு ஹோலி பேட்டர்ன் இருக்கு. அதே பேட்டர்னை தான் நெல் இருக்கக்கூடிய வீட்லயும் நம்ம பாத்திருப்போம். இப்போ அந்த சாத்தான் நெல்லை எப்படி ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணுச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக டெலிபதி யூஸ் பண்றாங்க. செசிலியா கண்ணை மூடி ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெல்லா இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவ மனசுல நினைக்க சொல்றாங்க. செசிலியாவால நடந்த எல்லா விஷயங்களையுமே பார்க்க முடியுது, ஆனா சடனா ஸ்டாப் ஆகுது. பயப்படாத நெல் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க டேபிள் எல்லாம் ஆட ஆரம்பிக்குது. நெல்லும் எனக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்றோம். சடனா நெல்லை யாரோ பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சாத்தான் பிறந்த விஷன்ஸ் எல்லாம் அவ கண்ணு முன்னாடி தெரியுது. டக்குன்னு அவளை சுத்தி எக்கச்சக்கமா ஈ முக்க ஆரம்பிக்குது. செவத்துல இருக்க ஹோலி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கருகி போயிட்டு இருக்கு. செசிலியா எதுவும் பண்றதுக்கு முன்னாடி டக்குன்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. அவங்க மந்திரம் சொன்னனால லைட் ஆன் ஆகுது. பார்த்தா அவங்க முன்னாடி எக்கச்சக்கமான கத்திங்க நிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல செசிலியா தப்பிக்கிறாங்க. மந்திரத்தோட பவரால அந்த கத்தியெல்லாம் கீழே விழுந்துருது. செசிலியா வீட்டுல மட்டும் இல்லாம அந்த ஹோலி பேட்டர்ன ஊர்ல எங்கெல்லாம் வரைஞ்சு வச்சிருந்தாங்களோ எல்லா இடமும் கருகி போய் கிடக்கும். இதோட செசிலியாவும் நெல்லும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. செசிலியா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேலம் முன்னாடியை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, அதுக்கு நீ தான் வேணும். ஏன்னா அபேலம் நெல்ல லவ் பண்றதா சொல்றாங்க. இந்த இடத்துல என்னோட ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, மனுஷங்க மனுஷங்களை லவ் பண்ணது, மனுஷங்களை மிருகங்க லவ் பண்ணது, ரோபோட் மனுஷனை லவ் பண்ணது, இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு சாத்தா மனுஷனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஒன்னும் பெரிய தப்பு இல்லைனாலும் இதை கேட்ட நெல்லுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஒன்னா இப்ப காப்பாத்துறதுக்கு எங்க சீக்ரெட் குரூப்ல இருந்துதான் ஆளை வர வைக்கணும்னு சொல்லி செசிலியா கால் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்பவே பதட்ட கேக்குது. நெல் ரொம்பவே கோவமா கொன்னடுவேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறோம். இதோட மறுபடியும் செசிலியா வீட்டுக்கே வரா. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். செசிலியாவும் குடிக்கிறதுக்காக டீ மாதிரி ஏதோ ஒன்னு குடுக்கறாங்க. என்னன்னு கேட்டா அது டெவில்ஸ் ரூட்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நெல்க்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்ஸாசம் பண்ண போறாங்க. அதுக்காக அந்த சீக்ரெட் சொசைட்டில இருந்து டேவிட்னு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவரு தான் மெயினான எக்ஸாசம் பண்ண போறாரு. இன்னொருத்தர் பேரு ஜெஃப்ரி. அவரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமா நெல்லோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாரு. சாத்தானோட ஒரு பாதி இன்னமும் உனக்குள்ளேதான் இருக்கு, அதுதான் இப்ப நம்ம உடைக்க போறோம்னு டேவிட் சொல்லிட்டு இருக்காரு. நெல்ல ஒரு பெட்ல உட்கார வச்சு அவ உடம்புல எக்கச்சக்கமான வயர்ஸ பிக்ஸ் பண்றாங்க. அது வழியா தான் ஜெஃப்ரி வாட்ச் பண்ண போறாரு. அவளோட கை கால்னு எல்லாத்தையும் கட்டி அவளை
ஊற்றி தரையில் உப்பால் சர்க்கிள் போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணியை ட்ரிப்ஸ் மூலியமாக நெல் உடம்புல ஏற்றிட்டே இருக்காங்க. செசிலியா நெல்லோட வயிற்றுல கிராவோட்டோவோன்னு ஏதோ ஒரு வித்தியாசமான வார்த்தையை எழுதுறாங்க. டேவிட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, ஒரு சிக்கன் எடுத்து டேபிள் மேலே வச்சு, இப்போ அபலம் சாத்தானை இங்கே வர வைக்க போகிறோம், உனக்கு பதிலாக அந்த சிக்கனோட உடம்புல அந்த சாத்தானை அடைச்சி அந்த சிக்கனை கொன்னுட்டோன்னா சாத்தானும் மொத்தமாக அழிஞ்சு போய்டும்னு சொல்லிட்டுருக்காரு. இதோட ப்ராசஸை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நெல் ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்கான். அவளை சமாதானம் பண்ணி டேவிட் ஒரு வித்தியாசமான லாங்குவேஜில் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ப்ராசஸ் முழுசாக முடியறதுக்குள்ள அங்கே இருக்க கதவை யாரோ வேகமாக அடிக்கக்கூடிய சவுண்ட் கேக்குது. அபலம் வந்துட்டதா சொல்லி நெல் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா டேவிட் இன்னமும் அந்த மந்திரத்தை முழுசா சொல்லி முடிக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் சொல்லிட்டே இருக்காரு. அப்போ நெல்லோட கண்ணுக்கு பிளாக் கலர் டிரெஸ்ல மாஸ்க் போட்ட ஒரு ஆள் தெரியறாங்க. பார்த்தா அது வேற யாரோ இல்ல, நெல்லே தான். உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போனு பார்த்து நெல்லோட வயிற்றுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி தெரியுது. சடனா செவத்துல இருக்க பேட்டர்ன்லாம் உறிஞ்சு விழ ஆரம்பிக்குது. டேவிடும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்றாரு. சடனா அங்க இருக்க செவரெல்லாம் உடைஞ்சு அப்படியே கருப்பு கலர்ல ஏதோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நெல் வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஏன்னா அவளோட வயிற்றுக்குள்ள சாத்தான் இருக்கு. இந்த இடத்துலதான் தன்னோட மந்திரம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்றத டேவிட் புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஒரு சிரஞ்ச எடுத்து ட்ரிப்ஸ்ல கனெக்ட் பண்ணி விடுறாரு. இந்த டைம்ல நெல்லோட கண்ணுக்கு அவ அப்பா தெரியறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச நெல் இப்ப தெரியற அப்பா இது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. பேலம் சாத்தான் தான் அவங்களோட உருவத்தை எடுத்துட்டு கண்ணு முன்னாடி தெரியுது. இவங்க விஷ ஊசி போட்டு உன்ன கொல்ல போறாங்க. ஆல்ரெடி விஷம் உன் கைக்கு வந்துடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹார்ட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல நெல் இதை நம்பாம செசிலியா கிட்ட கேக்குறா. ஆனா அவங்க பேலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்களுக்கு வேற வழி தெரியல, மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் அபேலம் கிறிஸ்தோட உருவத்துல அங்க வந்து நிக்குது. உனக்குன்னு யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன், இவங்கெல்லாம் உன்னை கொல்லதான் பாக்குறாங்க, என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த செகண்டே நெல்லோட உருவத்துக்கு மாறி, என் கையை மட்டும் பிடிச்சிக்கோ, நான் உன்னை காப்பாத்திறேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சாத்தானால மந்திரம் போட்ட உப்பை தாண்டி வர முடியல. நெல் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவளோட பல்ஸ் ரேட் மொத்தமா இறங்கி போய் ஹார்ட் பீட் எல்லாம் நின்னுடுது. ஆனா கடைசி ஒரு செகண்ட்ல அவ டக்குன்னு அந்த சாத்தானோட கையை பிடிச்சிடறான். இதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள செசிலியா, ஜெஃப்ரி, டேவிட் இவங்க மூணு பேரும் பயங்கரமா கத்தக்கூடிய சவுண்ட் மட்டும்தான் கேக்குது. டேவிட் ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுந்து செத்து போயிடுறாரு. இதோட நெல் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரான். நேரா அந்த சைக்காட்ரிக் ஹோமுக்கு போறான். பிராங்கை பார்த்து, நான் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போன பார்த்து பிராங்க் சொட்டையிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. இதோட பிராங்கும் அங்கேயே செத்து போயிடுறாரு. நெல் அவளோட பவரால வீடு முழுக்க நெருப்பை வச்சு விட்டுறா. அதுல மாடியில இருந்து மற்ற பொண்ணுங்களும் செத்து போயிடுறாங்க. அங்கிருந்து ஒரு கார் எடுத்துட்டு கிளம்புறா. நெல் போற வழி எல்லாமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இந்த சீனோட தி லாஸ்ட் எக்ஸாசம் பார்ட் 2 படம் முடியுது. ஸோ காய்ஸ், ஒரு சாத்தானுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரியை பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு வருதா இல்லை. ஏன்னா இந்த படத்தில் சில கேள்விகளுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாமே விட்டுட்டாங்க. இந்த படத்தோட மெயினான கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, பைபிளில் இருக்க ப்ராஃபஸியில் ஆன்டி கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வருவான்னு போட்டிருக்கோம். ஸோ அதுபடி ஆன்டி கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்ததாக காட்டக்கூடிய ஒரு கான்செப்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். Until then, it's bye from Around Us 360.